நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நம்ம வந்து கடந்த 8ஆம் அதிபதி, அதாவது லக்னத்திற்கு ஆகாதவர் என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் அதிபதியுடைய தனித்தன்மைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த தனித்தன்மைகளில் இன்றைக்கு அந்த லக்ன வரிசைகளில் துலாம் லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாகிய துலாம் லக்னத்தின் லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய நிலையில், லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒருவராக வரக்கூடிய நிலையில எப்படிப்பட்ட தன்மைகளை செய்வார் அப்படிங்கிறத இப்போது நம்ம பார்க்க போகிறோம். சுக்கிரனை பற்றிய சில விஷயங்கள், அதாவது சுக்கிரன்ல சுக்கிரனுக்கு ஆகாத எதிரிகள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளை, எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள் அமைப்புகள்ல இந்த வீடியோல பார்த்தலாம். இந்த 8ஆம் அதிபதி தன்மைகள்ல உள்ள வித்தியாசங்கள் என்னன்னா, கிரகங்கள் ஒருபோதும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக செயல்படுவது இல்லை என்பதையும், அவைகள் லக்னங்களுக்கு ஏற்ப தங்களுடைய தன்மைகளை சில நிலைகளில் மாற்றிக்கொள்கின்றன. இதைத்தான் நான் அத்தியாவசமான காம்பினேஷன் என்று சொல்கிறேன் என்கின்ற அமைப்பிலையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது லக்னத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான ஒரு கிரகம் சுபராக இருக்கின்ற தன்மைகளில் எப்படிப்பட்ட நிலைகளை செய்யும், லக்ன அதிபதியே 8ஆம் அதிபதியாகி வருவது சுபரான நிலைகளில் எத்தகைய தன்மைகளை செய்யும். முதல்ல மேஷத்தை பார்த்தோம். ஆனால் மேஷத்தின் அதிபதி 8ஆம் அதிபதியாக வருவதற்கும் சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வருவதற்கும் உள்ள வித்தியாசங்கள் இப்போது கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஒருவர் துலாம் லக்னத்தில் பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு சுக்கிரன் எந்த நிலைகளில் நன்றாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நிலைகளில் நன்றாக இருக்க வேண்டும், இதுல சில வித்தியாசமான கருத்துக்களை சொல்வேன். பொதுவாக சுபர்கள் உச்சமாவது நல்லது என்றாலும் கூட, மீன லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு உச்சமாவது நல்லது அல்ல என்கின்ற அமைப்பை சொல்லக்கூடிய வலியுறுத்தக்கூடிய ஜோதிடன் நான். 5ஆம் இடத்தில் அவர் உச்சமாவதை விட உபய லக்னத்திற்கு அவர் மறைவது, அதிநட்பு வீட்டில் நட்பு வீட்டில் மறைவது நல்லது என்கின்றதன் அடிப்படையின் அமைப்பில் மீன லக்னத்திற்கு குரு ஆறில் இருப்பது நல்லதுன்றதை சொல்லியிருக்கிறேன். நடைமுறையில் பார்த்தீங்கன்னா மீன லக்னத்திற்கு குரு உச்சமாகி நேரடியாக பங்கப்படாமல் இருப்பவர்கள், குரு பங்கமே படாமல் பூரணமாக உச்சமாக இருப்பவர்கள் எளிய சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். குரு மீன லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் மறைந்து அதிநட்பு வீட்டில் நட்பு நிலைவில் அமர்ந்து தன்னுடைய 10ஆம் வீட்டையே 5ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் உயர்நிலையில் இருப்பார்கள். இந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிறது தான் லக்ன வீடியோகளுடைய தனித்தனி தன்மை. இப்ப இந்த 8ஆம் இட பாவத்துவம் என்பது என்ன? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசத்தை கொடுக்கிறேன். 8ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், சில இடங்கள்ல எப்படி கொடுத்திருப்பேன்னா அமாவாசை சந்திரனோடு இவர்கள் ஆகக்கூடாது அப்படின்னு கொடுத்திருப்பேன். அமாவாசை சந்திரனோடு இவர்கள் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல விதிவிலக்கு, ஒவ்வொரு லக்னத்திற்கும் விதிவிலக்கு அப்படிங்கிறது இங்கே தான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே 8ஆம் இடத்துல சுக்கிரன் சனி ராகுவை போட்டிருக்கிறேன். லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சியாக அமர்ந்து சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். 4ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், செவ்வாய் சனி ராகுவோடு அவர் இணையக்கூடாது. அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் அமாவாசை சந்திரனோடு இணைந்திருந்தால் என்ன பலன்? எந்த நிலையிலும் அவர் இங்கேதான் நான் கொண்டு வருவேன், அமாவாசை சந்திரனை கொண்டு வருவேன். இந்த இடத்துல தான் 8ஆம் இடம் விதிவிலக்கு. ஏன்னா 8இல் அவர் உச்சமாவார் சந்திரன், அதனால விதிவிலக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் லக்னத்திலேயே இருந்தாலும் கூட தீபாவளி அமைப்பில் இருக்கக்கூடாது. தீபாவளி ஐப்பசி அமாவாசை லக்னத்திலேயே செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்களின் தொடர்புகளில் அவர் இருக்கக்கூடாது. குறிப்பாக சுக்கிரன் சனி ராகு அமாவாசை சந்திரன் சேர்ந்துடக்கூடாது. இந்த கட்டம் இந்த இடத்துல பாருங்க, கார்த்திகை அமாவாசையை கூட கார்த்திகை நோக்கி அமாவாசையை நோக்கி நெருங்கி போட்டிருக்கிறேன். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறார், லக்னத்தில் சுக்கிரன் வலுவாகவே இருக்கிறார், ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். அந்த ஸ்தான பலத்தை முறியடிப்பது உச்ச சனியின் இணைவு, ராகுவின் இணைவு, அமாவாசை சந்திரனின் இணைவு. அங்கேயே ஐப்பசி அமாவாசையாகவும் போட்டுக்கோங்க, சுக்கிரனை உச்சமாகவே போட்டுட்டேன். 6ல உச்சமாக இருக்கிறார், 6ல உச்சமாக இருந்தாலும் கூட அவர் ராகு சனியோடு சேர்ந்தால் சுத்தமாக பலவீனமாகி விடுவார்.
ஆறாம் இடத்தின் கெடுவலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். அங்கே பாவத்துவம் மட்டுமே அங்கே வேலை செய்யும். சனியை சுபத்துவப்படுத்தி ராகுவை சுபத்துவப்படுத்தி தான் கிடக்கூடிய கிரகம் குரு மாதிரியே தான்.